ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டிகளை கரெக்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயதில் மூத்த பெண்களோடு தாம்பத்தியம் வைத்து கொள்ளும் பொழுது ஆண்மை குறையும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்காங்க அதனால் வயதில் மூர்த்த பெண்களோடு தாம்பத்தியம் வைத்துக்கொள்வதை தவிர்த்துக்காங்க அப்படியும் நான் தாம்பத்தையும் வச்சுக்கணுன்னா ஒரு சில டிப்ஸு ஆண்டிகளை கரெக்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் கட்டாயம் அதை ட்ரை பண்ணிங்கன்னா ஆண்டிகள் உங்களுடைய வலையில் விழுந்துடுவாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வயிறு தொப்பை என்பது இருந்தால் ஆண்டிகள் உங்களை லைக் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு தொப்பை பெருசாக இருக்கும் அதை வேண்டான்னு சொல்லி தான் மற்ற ஆண்களை பார்ப்பாங்க ஆண்டிகள் அதனால் தட்டையாக வயிறு உள்ள ஆண்களை தான் ஆண்டிகள் ரொம்ப லைக் பண்ணுறாங்க இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அப்பாவி மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்ப டெரராக ரொம்ப நீங்கள் அவர்களிடத்துல கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி கொஞ்சம் நல்லா டெரராக இருந்தீங்கன்னா ஆண்டிகளுக்கு உங்களுக்கு பிடிக்காது எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிகள் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் மறுபடியும் நமக்கு வரக்கூடாது நாம் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு தான் ஆண்டிகள் நினைப்பாங்க அதனால் அப்பாவை மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களை தான் ஆண்டிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஒன்று அடுத்தது மிக முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா ஆண்டிகளை எந்த நேரமும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க அவங்க உங்களை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நீங்கள் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படி அவர்களை கவனித்து கொண்டே பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உங்கள் மேலே அதீத பிரியம் என்பது ஏற்படும் அதனால் நீங்கள் ஆண்டிகளை எந்த நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சிலையும் சரி உங்களுடைய வார்த்தைகளையும் சரி அமைதியாக நீங்கள் பேசணும் அதே மாதிரி அவர்கள் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கணும் அமைதியாக ஏற்றுக்கிட்டு ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர்களே வந்து பேசுவாங்க அப்படி பேசுனாங்கன்னா அவர்கள் கரெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி அவர்கள் நீங்கள் பேசும்போதே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டிகள் தெரியும் நீங்கள் பேசும்போதே உங்களுடைய வார்த்தைகளை லைக் பண்ணுறாங்களா இல்லை அவாய்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி அப்படி அவாய்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டிகள் இடத்துல நீங்கள் உங்களுடைய காம வலையை விரிக்காதீங்க அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் ஆண்டிகள் இடத்துல நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டிகளுக்கு உங்களை பிடிக்கும்